நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வெகு நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பிரீமியம் வீடியோ நேயருடைய கேள்வி. விக்னேஷ் குருஜி, பாப கர்த்தாரி யோகம் கேந்திராதிபத்திய தோஷத்தை குறைக்குமா? சற்று ஆழமாக சிந்திக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலுவின் அடிப்படையை சற்று உணர்ந்து கொண்டதால் வரக்கூடிய கேள்வி. முதல்ல கர்த்தாரி யோகம் என்றால் என்னவென்று பார்த்து விடலாம். கர்த்தரி யோகம்னு சொல்லுவாங்க, கத்திரிக்கோள் மாதிரி இருக்குன்னு வாங்க. இல்லை, கர்த்தாரி யோகம், சுப கர்த்தாரி யோகம், பாப கர்த்தாரி யோகம். இப்போது இங்கே குருவிற்கு இரண்டு புறமும் அங்கே பாவர்கள் என்று, நான் கேதுவை பாவர் என்று சொல்வதில்லை. நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலுவின் அடிப்படையில் கேது சுபராகவே வருவார். நிபந்தனைகளுக்கு உட்பட்ட தேய்பிரை சந்திரனை போல, அதாவது சந்திரனுக்கு இரண்டு வளர்பிறை தேய்பிரை அமைப்புகள் இருப்பதைப் போல, புதனுக்கு பாவருடன் சேர்ந்த புதன் பாவியாவது, சுபரோடு சேர்ந்த புதன் சுபராவது என்கின்ற இரட்டை தன்மை இருப்பதைப் போல, கேதுவும் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட கண்டிப்பான சுவராகவே இங்கே வருகிறார். கேதுவால் ஒரு பாவகம் கெடுக்கப்படுவதில்லை என்பதை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து உணர்ந்திருக்கிறேன். ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது திரையில் தெரிகின்ற ஒரு அமைப்பு, இரண்டு ஒரு கிரகம் இரண்டு பாவர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது பாப கர்த்தாரி யோகம் என்கின்ற நம்முடைய, அதாவது நம்ம சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தையே இதிலிருந்து தானே எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றேன். இங்கே ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா அதே இடத்தில் குரு இருக்கிறார், ஆனால் செவ்வாய் ராகு என்கின்ற இரண்டு அமைப்புகள், சனியை கூட இங்கே போட்டுக்கலாம், செவ்வாய் ராகு என்கின்ற கேதுவை விட ராகுவே வலிமையான கொடியவர் என்பதால், ராகு எந்த நிலையிலும் ஒரு நிலையில் எந்த நிலையிலும் அவர் பாவராகவே கருதப்படுவார். முழுக்க முழுக்க ராகு சுபத்தன்மையோடு இருக்கின்ற நேரங்களில் மட்டுமே அவருக்கு சுப அமைப்புகள் இருக்கும். இது போன்ற தனியாக இருக்கின்ற நேரங்களில் கூடுதலாக இப்போது திரையில் தெரிகின்ற சனியோடு ஒரு நிலையில் சேர்ந்திருந்தாது, திரையில் காட்டப்படவில்லை, சனியோடு சேர்ந்திருந்து குருவிற்கு இந்த பக்கம் சனிராக அந்த பக்கம் செவ்வாய் என்கின்ற நிலைமை இருந்தால் குரு கண்டிப்பாக இங்கே பாவகர்த்தாரி யோகத்தில் அமைந்திருக்கிறார் என்று பொருள். அதை போலவே எதிரிடத்தில் சுக்கிரனை போட்டிருக்கிறேன். சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே எரிச்சல் தன்மையில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு அந்த புறம் செவ்வாயும் ராகுவும், இந்த பக்கம் சனியும் அமாவாசை சந்திரனும் என்கின்ற நிலைமை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை கண்டிப்பாக பாவ கர்த்தாரி யோகமாக சொல்லப்படுகிறது. இதுல இருந்து தானங்க நான் சுபத்துவ பாவத்துவ தன்மைகளை எடுக்கிறேன். நம்முடைய சுபத்துவ பாவத்துவத்தின் படிக்கட்டுகள் என்றே இதை சொல்லிவிடலாமே. கும்ப லக்னத்திற்கு இரண்டு பக்கமும் குருவும், இந்த பக்கம் சந்திரனும் வளர்பறை சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். கும்ப லக்னம், லக்னத்திற்கு இரண்டு புறமும் சுவர்கள் இருப்பது சுப கர்த்தாரி யோகம் என்கின்ற லக்ன பாவகத்தை சுபத்துவப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. லக்ன வீட்டை நான் இன்னும் ஒருபடி மேலே சென்று அந்த கும்ப வீட்டிலேயே சுவர்கள் அமர்ந்திருக்கும் போது அந்த தலம் மிகுந்த சுபத்துவத்தை அடைகிறது என்கின்ற பாவக சுபத்துவத்தை இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். பிரிமியம் விடியனர்கள் இதை மிக மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே எதிர்நிலைக்கு வாருங்கள். திரையில் இரண்டாவது எண்ணாக சொல்லப்படக்கூடிய இந்த சுப கர்த்தாரி யோகத்தில் செவ்வாய் கடகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார். அவருக்கு இரண்டு புறமும் குரு சுக்கிரன்கள் சுக்கிர தொடர்புகள் இருக்கிறது. இதை நீங்கள் குறைந்த அளவு சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் எடுத்துக்கலாம். டிகிரி கணக்கில் நம்ம என்ன கொஞ்சம் டிகிரியா உள்ள போய் சுபத்துவ பாவத்துவத்தை சொல்றோம். அவ்வளவுதான். சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவ்வாய் கிரகம் சுப அமைப்புகளை அடைகிறது என்பது உண்மைதான் என்றாலும் கூட,